சத்து நிறைந்த பாசிப்பயறு கட்லைட் செய்முறை பாசிப்பயறு சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக திகழ்கிறது எனவே பாசிப்பயரை எந்த விதத்திலாவது உணவில் சேர்த்து கொண்டு சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் பாசிப்பயரை கட்லைட்டாகவும் செய்து சாப்பிடலாம் தேவையான பொருட்கள் முளைகட்டிய பாசிப்பயறு அரை கப்பு பெரிய வெங்காயம் ஒன்று மிளகுப்பொடி அரை தேக்கரண்டி கறிவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு தேக்கரண்டி செய்முறை வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கி வைத்து கொள்ளவும் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும் முளைகட்டிய பாசிப்பயிரை கரகரப்பான பதத்தில் அரைத்து எடுத்து கொள்ளவும் அரைத்த பாசிப்பயிரில் வெங்காயம் மிளகுத்தூள் கறிவேப்பிலை கொத்தமல்லி உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும் பிசைந்த மாவை உருண்டைகளாக உருட்டி கொண்டு வட்ட வடிவமாக கட்லெட் வடிவில் தட்டி வைத்துக்கொள்ளவும் அதை அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றி தட்டி வைத்துள்ள கட்லெட்டுகளை வைத்து வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வைத்து எடுத்து பரிமாறலாம் அருமையான சத்தான பாசிப்பயிறு கட்லெட் சாப்பிட சுவையாக நன்றாக இருக்கும்